இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு தேவையானது இந்த அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த அஞ்சு உருளைக்கிழங்கை வந்து இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் வர்ற டைமில் நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை வந்து கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு அப்புறம் இஞ்சி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு, இந்த டைமில் நீங்கள் கடுகு போடுங்க. கொஞ்சம் சீரகம், பூண்டு, இஞ்சி. இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம், வேறு எந்த காரமும் கிடையாது. கருவேப்பிலை, இப்போ ஆனியன் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கடுகு போட்டிங்கன்னா அது தீஞ்சிரும், அதனால கடலைப்பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு வதங்குற டைம் ஆகும், அதனால கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட உடனே கடுகு போடுங்க. அப்புறம் இந்த ஆனியன் போட்டிருக்கேன், மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் இதில் நீல வாக்கில், இதெல்லாம் வதங்கட்டும் நல்லா. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம், இதில் ஒரு ஸ்பூன் அப்படியே ராவாகவே போட்டுருங்க. இப்போ இந்த ஆயிலில் இந்த கடலை மாவு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த பொட்டேட்டோவில் வந்து நான் ஆல்ரெடி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன், மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டோடனையும் ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் பெருங்காயம் போடுறேன். உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கிறதுனால பெருங்காயம் மஸ்ட்டு, கண்டிப்பாக போடணும். இப்போ இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். பூரி மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். சும்மா கரண்டி வச்சு அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும், மூடி போட்டு கொதிக்க விடுங்க. மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணியெலாம் வத்துறதுக்காக. இதில் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ உங்களுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ உப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், ஸோ அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஆனியன்லாம் நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள்.
நம்ம பூரி மசாலா ரெடி. இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க, தூவிக்கோங்க. அவ்வளோதான் பூரி மசாலா ரெடி. பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா அது திக் ஆகிடும். நீங்கள் செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அது திக் ஆகிடும். பாருங்க எவ்வளோ திக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுறதுனால திக் ஆகிடுச்சு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. உங்கள் பூரி கூட வச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி வீக்கெண்ட். பொட்டேட்டோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆட் நம்ம பேபிஸ்க்கு பண்ணி கொடுக்கணும். அவங்க வெயிட் கெயின்க்கு அது யூஸ் ஆகும்.